எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வில் கீப் இட் ஷார்ட் பிகாஸ் பிரஸ் மீடியா எல்லாரும் ஹர்ட் யூ ஹவ் பீன் ஹியர் சின்ஸ் 2 PM தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ பேஷண்ட்டாக யூ ஆர் ஸ்டில் ஹியர் அண்ட் ஹெல்பிங் அஸ் செலிப்ரேட் ஆர் பிக் டே ஐ வட் ஒன் 3 people ஆன் ஸ்டேஜ் வம்சி பிரமோத் கர் அண்ட் விக்கி ஆல் த 3 of you ப்ளீஸ் Because I want to, UV Creation, Pramod, Vamsi, Vicky, I want to thank them because Bhagmati script, almost 2012 and because of Bahubali, Rudrama Devi, I was very busy with my shooting schedule. So, appo inda they waited till 2016 because they trusted that in the script, Natha Pannoni, they waited. So, thank you so much, Vamsi. And I want to thank Gyanavel Garu. I feel I have a very long association from Singham One, from when I started almost. So thank you very much. And Thaman, Madhi Garu, each and every technician, you know, Ravi Garu, and all the co-stars. All of them have helped me perform better and make the product even more better. And this is very unexpected actually. 3 people are very special to me. Nazar Garu, Surya Garu and Ramya Garu. I never expected that you all will be there for this function. So thank you so much. It just makes it even better. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பிரஸ்டீஜியஸான மேடை இது. ஃபர்ஸ்ட் ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தெலுங்கு தமிழ் ரெண்டுமே பெருசாக போகிறதுக்கு எங்களோட விஷஸ் எப்போவுமே இருக்கும். அண்ட் பாகமதி, நான் வந்து வாடி ராசாத்தின்னு ஒரு சாங் எழுதியிருந்தேன் ஜோதிகா மேமுக்கு. பெண்களுக்கு முன்னுதாரணமாக நிறைய பேர் ஒரு ரோல் மாடலாக வரணும்னு நான் எப்போவுமே ஆசைப்படுவேன். வரியாக தனியாக புலியாக திரிவோம் அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த புலி மாதிரி தான் அவங்க அந்த 36 வயதினை படத்தில் அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி பாகுபலின்ற படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மேமும் அனுஷ்கா அவர்களும் இருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ வர பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவே இருந்தாங்க. பாகுபலியே மெரல வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ பாகுமதியிலையும் அவங்க மிரட்டியிருக்காங்க, அது ட்ரெய்லர்லேயே தெரியுது. தமன் பிரதர், அவரோட ஸ்கெட்சில் ஒர்க் பண்ணியிருந்தேன். மெதக்க விட்டான்னு ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸ்கெட்சில் சீனி சில்லாலே தாடிக்காரான்ற சாங் கொடுத்துருந்தாரு. இது வந்து இந்த படத்தில் நான் அவருக்கு எழுதின டியூன் வந்து ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் எவர்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டியூன், அதை என்னை நம்பி நான் நல்லா எழுத நம்பி கொடுத்ததுக்கு அவருக்கு என்னோடய பெரிய நன்றி. அசோக் சார், அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள் ஐவ் சீன். ஒரு நைஸ் ஜென்டில்மேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் லேர்னிங் தெலுங்கு சார், டு ஒர்க் வித் யூ கண்டினியூஸ்லி இன் தெலுங்கு சார். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் டீம். இதில் நானும் ஒரு பார்ட்டுங்கிறதுக்கு நன்றி. என்னோட ஃபேவரட் பீப்புள் ஹோஸ்ட் பண்ணுறாங்க நிக்கில் சார், அவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் லைக் பாக்மதி. இது வந்து 2 languageல பண்ணியிருக்கோம். ஐ மீன் நான் 2 languageல நடிச்சிருக்கேன், தமிழ் அண்ட் தெலுங்கு. இப்போ நான் தெலுங்குல தான் நான் நிறைய அதிகமாக நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த லேடி காமெடியனுக்கு நல்ல ஸ்கோப் தராங்க. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் அசோக் சார். எதுக்குன்னா இந்த படத்துக்கு, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு முக்கியமும் தந்திருக்காரு. ஒரு காமெடியும் நிறைய காமெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு தந்திருக்காரு. அண்ட் ஹீ ஆல்சோ மேட் மீ ஒர்க் வித் சம்மன் ஐ லுக் அப் டு ஸோ மச். மிஸ் அனுஷ்கா, லவ் யூ லோட் ஸ்வீட்டி. எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஆசை, எப்போவுமே அனுஷ்காட நடிக்கணும்னு எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை இருந்தது. அது வந்து இட் கேம் டு லைஃப் இன் திஸ் ஃபில்ம். வி ஹேட் சம் வெரி குட் மெமரிஸ் இன் த ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து தர முக்கியம் வந்து இட்ஸ் வெரி நெசசரி இன் டுடேஸ் வேர்ல்ட் ஒரு படத்தில், பிகாஸ் ஃபில்ம் இஸ் சச் எ ஸ்ட்ராங் மீடியம். ஒரு ஒரு லேடி ஓரியன்ட் கொஞ்சம் லேடிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஐ திங்க் பாகுமதி இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தெம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் தி ஸ்டேஜ் வித் சச் பவர்ஃபுல் உமன் இன் திஸ் ரூம் லைக் ரம்யா கிருஷ்ணன் மேம், ஹவ் மேம் அண்ட் அனுஷ்கா, எவ்ரி ஒன் ஹியர் ஹூ ப்ரூவ்ஸ் தட் பீயிங் அ கேர்ள் இன் ஃபில்ம் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் த கிளாமர் வேல்யூ, இட்ஸ் ஆல்சோ அபவுட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஐம் ஷுர் அனுஷா இஸ் கோன் ராக் இட் இன் திஸ் மூவி. நீங்களே பார்ப்பீங்க, ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் தமனும் ரொம்ப சூப்பராக அந்த அப்படியே பயங்கரமாக அப்படியே புலரிக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம்லாம் தந்திருக்காரு. ஸோ ஐ எம் ஷுர் தட் ஆஃப்டர் அருந்ததி திஸ் இஸ் கோயிங் டு பி த
next big thing for Sweetie. So all the best to the UV Creations and entire team of Bagmati. எல்லாருக்கும் வணக்கம். மன்னிச்சிடுங்க, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. தமிழில் பேசுறதுக்கு வந்த பத்திரிகா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் எளிதாக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு, இந்த மேடையில் நின்றுட்டு பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஸ்டுடியோ கிரீன் முதலாளி ஞானவேல் ராஜா சாருக்கும் யூவி கிரியேஷன்ஸ்க்கும் நன்றி. அப்படியே இந்த படத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண, ஐ மீன் அதில் ஆக்ட் பண்ணிட்டு அதை ஆக்சுவல் பண்ணிட்டு இது வரைக்கும் கூட்டு வந்த அனுஷ்கா மேடம்க்கும், அப்படியே நல்ல டெக்னீஷியன் படமாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் இருந்த ரவீந்திர சாருக்கும், அப்படியே மதி சாருக்கும், கேமரா மதுரி சாருக்கும், தமன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ஆதரவு இருந்தால் தான் ஒரு நல்ல படம் போய் மக்கள்கிட்ட சேர முடியும். அது வந்து நல்ல படமாக எடுத்திருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறேங்க. இந்த படத்தை வந்து மக்களுக்கு போய் சரியாக சேர்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு, உங்கள் ஆதரவு எப்போ எங்களுக்கு கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூவி ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தான் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தான் அந்த கம்பெனியில், மதான பாவுடுன்னு சொல்லிட்டு. செம ஒரு சூப்பர் படம். ஸோ பேக் டு பேக் அவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் 2 நாளில் 6 முடிய போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குது, அந்த கம்பெனியை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ வம்சி, பிரமோத் அண்ட் விக்கி, பிரசாந்த், ஸோ ஐ கேன்ட் ஆஸ்க் ஃபார் பெட்டர் ப்ரொடியூசர்ஸ். தே ஆர் மோர் தென் ப்ரொடியூசர்ஸ், தே ஆர் வெரி கிரேட் பிரதர்ஸ். அண்டு தமிழில் வந்து ஞானவேல் சாரோட ரிலீஸ் பண்ணுறது இன்னொரு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அபினேஷ் இளங்குவன், ஸோ மோர் தென் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸோ இல்லாமல், இட்ஸ் லைக் அவர் ஓன் பிரதர்ஸ் மேக்கிங் திஸ் ஃபிலிம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகும் இந்த படத்துக்கு, அது கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை எடுத்திருக்காரு மதி சார், ஃபேண்டாஸ்டிக் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ரவி, அவர் சைலண்ட்டாக பேசாமல் இருக்கார், ஆனால் அவரோட ஒர்க் ரொம்ப பேசப்படும். கண்டிப்பாக எல்லா நேஷ்னல் அவார்டு வாங்குவார் இந்த படத்துக்கு, டெஃபினட்டாக ரவி சார். ஸோ அவர் அந்த ஃபேண்டாஸ்டிக் அந்த ஸ்கோப் கொடுத்துருக்காரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆறாக இருக்குது. அண்ட் ஸோ இட்ஸ் கிரேட் டீம். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ட்ரீம் அனுஷ்கா கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது அருந்ததி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் வாசித்தேன். அப்புறம் அந்த அப்போ ஃபீல் பண்ணேன், கம்போஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஹீரோயினுக்கு கம்போஸ் பண்ணணும். பிகாஸ் த கைண்ட் ஆஃப் என்ன ஒர்க் பண்ணாலும் அது ஸ்க்ரீனில் ஷீ கேன் டேக் இன் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அந்த ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ அது எனக்கு பாக்மதியில் எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஸ்வீட், இட்ஸ் மை ட்ரீம். ஸோ இந்த படத்தில் 2 சாங், ஒரு ப்ரோமோ சாங், அப்புறம் ஒரு லவ் சாங், ஒரு நல்ல மந்தாரான ஒரு சாங் இருக்குது. ஸோ ரெண்டுமே இட் வில் பி ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சேம் டைம் ஒரு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் இட் வில் ஸ்டீல் யூ ஹார்ட்ஸ் டெஃபினெட்லி. ஸோ ரொம்ப இந்த டேக்காக கிட்டத்தட்ட 1 வருஷமாக பீன் வெயிட்டிங். ஸோ இந்த படம் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 11 மந்த்ஸாக இந்த படம் மேலே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ நல்ல உள்ளங்களோடு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஞானவேல் சார் அப்புறம் இளங்கோவன் சார் தமிழில் இவ்வளோ ரிலீஸ் ஆகுது. ஸோ ரியலி ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அசோக் சார் ரொம்ப பிரில்லியண்டான டைரக்டர், சடனாக மலையாளம் பேச சொன்னால் பேசிடுவார். பிரதர் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். சடனாக மலையாளம் பேசு, இன் காலையில் ஒரு 10 பேர் சிங்கர்ஸ் பாடிட்டு இருந்தாங்க ஸ்டூடியோவில், அதில் 2 மலையாளி இருந்தாங்க. அவங்களுக்கு சரியாக தெலுங்கு லிரிக் புரியல, உடனே மலையாளத்தில் வந்து பேசி இதை உச்சனை பரணியோ அஞ்சன குரணியோ ஏதோ சொல்லிட்டு அவங்ககிட்ட லிரிக்ஸ் எழுதி வேலை வாங்கிட்டார். ஸோ மல்டி டேலண்டட் பர்சன். இவர்கிட்ட இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக், எக்ஸ்ட்ரா வே பியாண்ட். எப்படின்னா ஒரு 2025 படம் இப்போவே கம்பீல் பண்ணால் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் பர்சன் டு ஒர்க் வித். ரொம்ப எப்பவுமே இந்த இந்த அந்த வெள்ளை புறா மாதிரியே இருப்பார், ஒரு ட்ரெஸ்ஸாக சரியாக சிரிச்சுட்டே ஜாலியாக. ஸோ வெரி நைஸ், ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்சன். எப்பவுமே ஒரு 1 நெகட்டிவ் வேர்டு கூட ஒரு வேர்டில் ஒரு வாயிலிருந்து நான் வந்ததை நான் பார்த்ததில்லை. சச் அ பாசிட்டிவ் பர்சன். ஸோ திஸ் ஹோல் டீம் இஸ் ஸோ பாசிட்டிவ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மை பிரதர் விவேக் ரோட் ஃபேண்டாஸ்டிக் லிரிக்ஸ். ஏன்னா கிரிக்கெட் மேட் அவர், ஸோ அதோட இன்னொரு ஜர்னி இருக்குது பின்னால். அண்ட் ஒன் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் லிரிக் ரைட்டர்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி டுடே. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹிம். ஸோ
பாகமதி வந்து சாரி பாகுபலி வந்து பிரபாஸ்க்கு எப்படி ஒரு இது இருந்ததோ அது வந்து பாகமதி வந்து அனுஷ்காவோட வருஷனாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு எனக்கு தெரியும், அவங்களோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். வெரி ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ், வெரி சினிமாக்காக எதையுமே செய்ய தயங்காத ப்ரொடியூசர்ஸ். அண்ட் ஐ நோ ரவி, இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் பர்சன். இஸ் எ பெயிண்டர், இஸ் ஒண்டர்ஃபுல் ஆர்ட் டைரக்டர். ஸோ அண்ட் அசோக் ஐ நோ, அண்ட் மதி கேமராமேன் ஐ நோ. ஸோ ஐ நோ டு அருந்ததி. சரி, அவங்க பிஸியாக இருக்காங்க, பரவாயில்ல. அதனால் ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி திட்டினேன், அது சரியாக கேட்கல. ஸோ ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. டெஃபினெட்லி ஆல் தீஸ் டேலண்ட்ஸ் டுகெதர், இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஃபில்ம். ஐ விஷ் தம் ஆல் த சக்ஸஸ்.